கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது தருண்குமார். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் ஒரு சிறுவனை வானில் பறந்து செல்லும் யூஎஃப்ஓ என்கிற அடையாள காண இயலாத பறக்கும் தட்டு வானின் மின்னல் வேகத்தில் வந்து அவரை தூக்கிச் சென்றனர். இது பாதுகாப்பு ரீதியில் மிகவும் ஆபத்தானவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொது வழியில் உலா வந்த இந்த பொருள் அவரை தூக்கிச் சென்றன என்பதை அவருடைய குடும்பத்தினர் வருத்தத்துடன் தெரிவித்தனர். அந்த பையனை எப்படி தூக்கிட்டு போயிருக்கோம்? எதுக்காக அந்த பையனை தூக்கிட்டு போயிருக்காங்க? ஒருவேளை அந்த யுஎஃப்ஓக்குள்ள ஏலியன்ஸ் இருக்குமோ? என்னடா அது? நம்ம ஏர்த்தில் மட்டும்தான் லைஃப் இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்கலாம். ஆனால் அது தப்பு. நம்ம ஏர்த் மாதிரி வேற ஏதோ ஒரு கேலக்சியில் ஒரு பிளானட் இருக்கலாம். அங்கே இருக்கிற லைஃப் ஃபார்ம், அதாவது ஏலியன்ஸ், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம பிளானட்டை வந்து இன்வைட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் தருண் சொட்டுடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அதாவது இந்த வீடியோட கண்டென்ட் என்னென்னா ஏலியன்ஸை பற்றி தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்றது தெளிவாக பார்க்க போகிறோம். மேலும் இந்த வீடியோவில் நம்ம ஏர்த்தில் நடந்த ஏலியன்ஸை பற்றின ஸ்பேஸ் மிஷன்ஸ் அண்டு இந்தியாவில் ஏலியன்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அண்டு ஏர்த்தில் இருக்கிற ஏலியன்ஸ் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அண்டு ட்ரேக் ஈக்குவேஷன், நம்ம ஏலியன்ஸ் கிட்டேருந்து ரிசீவ் பண்ண சிக்னல்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எங்கள் சேனலில் போட புது புது கண்டென்ட் உங்களை வந்து அடையும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏலியன்ஸ்னு பார்க்கும்போது ஏலியன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் இதுக்கான ஆப்டான வேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், அதாவது ஏர்த்தில் இருக்கிற லைஃப் ஃபார்ம், அதாவது ஹியூமன்ஸ் அனிமல்ஸ்னு ஏர்த்தில் இருக்கிற லைஃப் ஃபார்ம் மாதிரி வேறு ஏதாவது பிளானட்ஸில் ஒரு லைஃப் ஃபார்ம் இருந்ததுன்னா அதை நம்ம எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னு சொல்லுவோம். மேலும் இது தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற்று கிரகவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியன்ஸ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகிற சான்ஸ் வந்து 50-50 தான். ஒன்று ஏலியன்ஸ் இருக்கணும், இல்லை ஏலியன்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த ஏலியன்ஸை தேடி நம்ம 20th century சிக்னல்ஸ் அனுப்பிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிக்னலை இப்போ பார்க்கலாம். அண்ட் மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் இருக்குது ஏலியன்ஸை பற்றி, நிறையா குறிப்பாக ஹாலிவுட் மூவிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த சிக்னல் சொல்லியிருந்தேன், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சிக்னலோட நேம் பார்த்தீங்கன்னா வாவ் சிக்னல். என்னடா வாவ் சிக்னல்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த வாவ் சிக்னலோட ஹிஸ்ட்ரிக்கு நம்ம 44 years பேக்கில் போகணும். அதாவது August 16, 1977 ஒஹையோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒஹையோ ஸ்டேட் ரிசர்ச் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இங்கே பிக் இயர் அப்சர்வேட்ரி, அதாவது பெரிய காது அப்படின்ற ஒரு அப்சர்வேட்ரி ஒன்று இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ண, இந்த அப்சர்வேட்ரியோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சிக்னல் அங்கேருந்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், அதாவது ஏலியன்ஸ் ஏதாவது சிக்னல் அமைச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த சிக்னல் வரும். இந்த சிக்னல் எப்படின்னா ஸ்பேஸில் இருக்கிற சவுண்ட்ஸ் தான். ஸ்பேஸில் நார்மலாக சவுண்டு எப்படின்னா ஒரே ஒரு மந்தமாக, ஒரு தனியான ரூமில் யாருமே இல்லை, சவுண்டே இல்லை, நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரே ஒரு மாதிரி மந்தமான சவுண்டு, அந்த சவுண்டு தான் ஸ்பேஸில் இருக்கும். அந்த சவுண்டில் சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஏலியன் ஒரு சிக்னல் அமைச்சதுன்னா நம்ம அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணலாம். அதுக்கான அப்சர்வேட்ரி தான் இந்த பிக் இயர் அப்சர்வேட்ரி. ஸோ இந்த August 16, 1977 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெரி அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரோனமர், இந்த பிக் இயர் அப்சர்வேட்ரிக்கு இவர் தான் ஹெட், அதாவது இவர் தான் ஜெனரல். நார்மலாக இந்த அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்ஸ் அவ்வளோவா டெவலப் ஆகாத காரணத்தினால் இந்த சிக்னல்ஸ்லாம் கம்ப்யூட்டரில் ப்ரொஜெக்ட் ஆகாது, ஜஸ்ட் பேப்பராக தான் பிரிண்ட் ஆகி வரும். நார்மலாக இந்த சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அந்த மாதிரி தான் சிக்னல்ஸ் வரும். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னல் எப்படி வந்ததுன்னா 6EQUJ57, அதாவது ஆல்ஃபா நியூமரிக் ஆல்ஃபெட்டும் நியூமரிக்கும் கம்பைன் ஆகி ஒரு சிக்னலாக வந்தது. அந்த சிக்னலில் இந்த ஜெரின் ரேஷ் நம்பர் என்ன பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணிட்டு வாவ்னு போட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டார். அதுதான் இப்போ வாவ் சிக்னல்னு சொல்கிறாங்க. இதே வாவ் சிக்னல்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும்
இந்த மாதிரி ஒரு சிக்னல் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அன்னைக்கு ஆகஸ்ட் 16, 1977 அன்னைக்கு மட்டும்தான் இந்த சிக்னல் அவங்க ரிசீவ் பண்ணாங்க. இந்த சிக்னல் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் நமக்கு அனுப்புனாங்க, ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்ட்ரா டெஸ்ட் தான் அனுப்புனாங்களான்னு இன்னும் டவுட்டாக இருக்குது. ஆனால் இது ஏர்த்துலேருந்து வந்த ஒரு சிக்னல் கிடையாது. ஏன்னா இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். அதாவது அப்போது வந்து நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கினாங்க ஏர்த்தில் இந்த சிக்னலில் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தினால் இது ஏர்த்தில் வர ஒரு சிக்னல் கிடையாது. மேலும் சப்போஸ் ஏலியன்ஸ் இதை அமைச்சிருந்தாங்கன்னா எதுக்காக அமைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியல. அண்டு நேட் ஜியோ சேனல் உங்கள் எல்லாருக்கும் நேட் ஜியோ சேனல் தெரிஞ்சிருக்கும். அந்த நேட் ஜியோ சேனல் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, அதாவது என்ன மாதிரியே ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்குறாங்க. அப்போது ஏலியன்ஸை பற்றி கொடுக்கும்போது இந்த வாவ் சிக்னல் பற்றி அவங்க கவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏலியன்ஸ்னாலே வாவ் சிக்னல் இந்த ஒரே ஒரு சிக்னல் தான் இருக்குது ஏலியன்ஸ் அமைச்சது. ஸோ இந்த வாவ் சிக்னல் பற்றி கவர் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ட்விட்டரில் இந்த மாதிரி நாங்கள் வாவ் சிக்னலுக்கு மறுபடியும் ரிப்ளை அனுப்ப போகிறோம், அதாவது நீங்கள் உங்களோட ட்வீட்ஸை வாய்ஸ் மெசேஜை நாங்கள் அனுப்பிவிட போகிறோம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா டெஸ்டியலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்வீட்ஸ் வந்தது இந்த வாவ் சிக்னலுக்காகவே. அதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு 100 ட்வீட்ஸ் மட்டும் செலக்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்க செலிப்ரிட்டிஸோட வாய்ஸை கொடுத்து அப்படியே அந்த வாவ் சிக்னலை அப்படியே ரிப்ளை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த சிக்னல் அவங்க ரிசீவ் பண்ணாங்களா இல்லை அவங்க என்ன நோக்கத்துக்காக அந்த சிக்னல் அனுப்புனாங்கன்னு இன்னி வரைக்கும் தெரியல. ஸோ இப்போ இந்தியாவில் ஏலியன்ஸ் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்காங்க. பட் அதுக்கான எவிடன்ஸ் குறிப்பாக சத்தீஸ்கரில் அதுக்கான எவிடன்ஸ் தெளிவாக இருக்குது. அதாவது அந்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங். ஏன்னா பெயிண்டிங்கை போய் எவிடன்ஸ் எடுத்துப்பியான்னு நீங்கள் கேட்கலாம். அது வெறும் பெயிண்டிங் இல்லை. இந்த பெயிண்டிங் எப்போ வரையப்பட்டதுன்னா ஸ்டோனேஜ் காலத்தில் வரையப்பட்டது. தட் இஸ் 10,000 years ஆகும் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக சத்தீஸ்கரில் சராமான் ஒரு இடத்துல ஒரு குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் வந்து ஒரு கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கேருந்து ஒரு பெயிண்டிங் தான் இந்த ஏலியனோட பெயிண்டிங். ஸோ சயின்டிஸ்ட்லாம் அங்கே போய் இந்த பெயிண்டிங்கான ஆரிஜின் நீங்கள் தெளிவாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பட் அந்த ட்ரைப்ஸ்க்கே சரியாக தெரில எங்கள் கடவுள் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து. பட் அந்த பெயிண்டிங் உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும் அது ஒருவேளை காடா இல்லை ஏலியனான்னு உங்களுக்கே கிளியராக தெரியும். இது ஏலியன்கான ஒரு எவிடென்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இஜிப்தியன் மித்தாலஜிக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது. அங்கே அவங்க கட்டியிருக்கிற பிரமிட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சு இருக்கும் அந்த காலத்தில் இவ்வளோ எக்ஸாக்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் இஜிப்தில் இருந்திருக்கு. அண்ட் இஜிப்சியன் மித்தாலஜியில் இருக்கிற காட்ஸும் பார்த்தீங்கன்னா வானிலிருந்து இறங்கி வந்தவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக யூஎஃப்ஓ போன்ற இருக்கும் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் தான் அவங்க இறங்கி வந்திருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் சன்காடே எடுத்துக்கிட்டால் கூட அவர் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி இருக்கிற ஒரு டிஸ்க் ஷேப்பில் இருக்கிற ஒரு வெஹிக்கல் இருந்தால் இறங்கி வந்திருப்பாருன்னு குறிப்பாக இஜிப்சியன் மித்தாலஜி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் கிரீக் மித்தாலஜியில் கூட எடுத்துக்கிட்டாலும் அல்ல ஜியூஸ் அந்த மாதிரி நிறைய கடவுள் இருக்காங்க. அண்ட் ஹிந்து மித்தாலஜியில் கூட ஏலியன்ஸை பற்றி சொல்லாததே கிடையாது. குறிப்பாக எல்லா காட்ஸ்க்கும் தனித்தனி வெஹிக்கல்ஸ் இருக்கும் அண்ட் அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் இது மித்தாக இருந்தாலும் நம்புகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 50-50 தான். ஒன்று ஏலியன்ஸ் இருக்கணும் இல்லை ஏலியன்ஸ்னு ஒன்று இல்லை. அண்டு நம்மக்கிட்ட எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. ப்ராக்சிமா சென்டோரி தட் இஸ் 40.2 லைட்டர்ஸ் எர்த்லேருந்து தள்ளி இருக்குது, 17% லார்ஜர் தேன் எர்த். இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கேன். நமக்கு கெப்ளர் பிளானட் அதாவது ஏர்த் மாதிரி சிமிலராக இருக்கிற பிளானட்டை கண்டுபிடிச்சேன். நமக்கு இந்த ஏலியன்ஸை பற்றி கண்டுபிடிக்க தெரியலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கான ஒரு 5 reasons தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா நாசா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இந்த ரீசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஏர்த்தை விசிட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஏலியன்ஸை பற்றி இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டு தான். இன்றைக்கி எஜிப்சியன் மித்தாலஜி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஏலியன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஏர்த்தை விசிட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேணும்ன்ட்டு ஏர்த்தை காண்டாக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் ஹியூமன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹியூமன்ஸ்னால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமோ. பிகாஸ் வந்து அவங்க தினமும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளை பற்றிய உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வந்துருமோ இல்லை நம்மளோட அவங்க பவர்ஃபுல்லாக ஆகிடுவாங்களோ சொல்லிட்டு அவங்க வேணும்ட்டு ஏர்த்தை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை வேறு எதாவது ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டான பிளேஸில் ஏலியன்ஸை தேடாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு லேக்கில் ஒரு வாட்சை போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி தேடுவீங்க? அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு, இதில் தேடுறது கஷ்டம். அதுவும் நம்மக்கிட்ட ஏலியன்ஸை பற்றி தேடுறது வேறு ஏதாவது லைஃப் ஃபார்ம் பற்றி தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எல்லா பிளானட்லேயும் லைஃப் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏலியன்ஸை பற்றி இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்ட்ஸில் நாங்கள் பார்ட் டூ வீடியோவில் போகிறோம், ஏன்னா இந்த வீடியோட லென்த்தே அதிகமாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஒரு பையன் யூஎஃப்ஓவில் காணாமல் போகிறானே, அவன் என்னன்னா, அந்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்ட் டூக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸோ ஸ்டே டியூன் அண்டர் த சைனிங் ஆஃப் எடு இண்டியன் ப்ரோஸ்.